நீ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சனவாத நிகழ்ச்சியில் வந்து பரபரவ தளபதி விஜய் படம் லியோ. லியோ தளபதியா தலைவரா? அதாவது தலைவர்னா இங்கே இப்போதைக்கு சினிமாவில் இருக்கிறதுனால ரஜினியும் குறிக்கும், தளபதினா ஸ்டாலினியும் குறிக்கும். ஸோ இப்போ அவர் தலைவர் ஆகிட்டாரு, இவரும் தலைவர் ஆகிறதுக்கான படம் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு அரசியல் சாயமும் இதுல இல்ல. சாயம் இல்லையா? நீங்க அந்த அளவுக்கு பாத்துருக்கீங்க. நீங்க திரிஷாவோட லிப் லாக்க மட்டும் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கூறுமே கவனிச்சிருக்காரு. ஏங்க ஓப்பனிங் சீனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, என்னடா மாமன்னன்ல அவர் பண்ணி மேய்ச்சாரு உதயநிதி, இதுல ஒரு கழுத புளிய மேய்க்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆமாங்களா, காஷ்மீர்ல கழுத புளிய துரத்து வரல. அப்புறம் ஒரு சீன் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, பண்ணிங்களுக்கு இடையில இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு காமிச்சிருப்பாரு. இப்ப ரீசெண்டா பண்ணிங்களோட இருந்த படம் பிடிச்சது யாரு? உதயநிதி. மாமன்னன். நீங்க அரசியலே இல்லைங்கிறீங்க. அப்புறம் ஒரு டைலாக் வருமே, போலீஸ் பாதுகாப்பு கேட்டு காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷன் போவாரு ஹிமாச்சல பிரதேசத்துல, உனக்கெல்லாம் பாதுகாப்பு திரு தர முடியாது, நீ பண்ணப்பட்டு வைக்கிறவன், காபி ஷாப் வச்சிருக்கிறவன் அப்படின்னா அப்ப அதிகாரமும் ஆட்சியும் நம்ம கையில இருந்தாதான் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. முடிச்சு போட்டு அதோட நான் வரலாம் வரவான்னு ஒரு பாட்டு என்ன பட்டது, நான் வரவா வரவா ரெடிதான் வரவா பாத்தீங்களா. நீங்க அதே இவ்வளவு கூர்ந்து கவனிச்சுட்டு அவர் படத்துல அரசியலே இல்லைங்கிறீங்க. படமே அரசியல் தான் தலைவா? படம் படமா பார்த்தேன். படத்துல உள்ள கூர்மையும் நேர்மையும் பார்த்திருக்கேன். குறியீடுகள், டயலாக்குகள் இவற்றை பார்த்திருக்கிறேன். பாடல்கள், இது லோகேஷ் கனகராஜ் படமா, இது விஜய் படமான ஒரு பக்கம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இது எல்சியூவா ஐசியூவா அப்படியா தலைவா? லோகேஷ் கனகராஜ் நீங்க என்ன பேர சொல்றீங்க? எல்சியூனா ஏதோ முடிச்சு போடுற பார்த்தா. ஆனா அது பரவாயில்ல, அவருக்கு ஜார்ஜ். ஆமா, கரெக்டா ஜார்ஜ் கொண்டு வந்து இந்த கைதி கார்த்தி பண்ண, இது நாலும் பண்ணல, பட்டண எழுத்த மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன், எல்லாம் அவரு பண்ணாரு. அப்போ விஜய் அதை கேட்பாரு பாருங்க, அது நல்லா நல்லா இருந்தது இல்ல. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு போதைப் பொருள் தொழிற்சாலையை மட்டும் அழிச்சா அப்படி, இன்னும் நிறைய பேர் இடத்துல இருக்குது அழைக்கணும், ஆண்டவரே குரல் கொடுப்பாரு. கமலஹாசனே போதைப் பொருள் ஆகிட்டீங்களா? கமலஹாசனை மட்டும்பாங்க, படம் முழுக்க போதா 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 தான். லோகேஷ் கனகராஜ் இதுனா 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 இவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி ஏதோ பேசாம இந்த போதை தடுப்பு பிரிவுல போய் சேர்ந்துட்டுலாம் நினைக்கிறேன். இல்ல, ஆராய்ச்சி பண்ணாரா இல்ல அவரு? இப்போ எனக்கு வந்து சூதுனாலே கொஞ்சம் பிடிக்காம போச்சு. ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் உழுந்து புரண்டு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு போதையில் கூட இவர் மீண்டு இருக்கலாம், இது வேண்டாம்னு சொல்லி. புரியல உங்களுக்கு? படம் ஃபுல்லாக இதே தான் வருவார். எனக்கு இந்த கைதி, இந்த படம் பண்ணல, கைதி விக்ரம் எல்லாமே அதே தானே, ஒரு எல்லாமே பார்த்து சலிச்சு. மனோரமா ஒரு படம் தானே, திருப்பி ரிப்பீட்டா இந்த படம் பார்த்து. மனோரமா ஒரு படம் தானே ஃபர்ஸ்ட் படம். ஆமாம் ஆமாம், எல்லாமே உங்களுக்கு வந்து போதை போதை போதை. இது அவர் ஒரு சரக்கு எடுத்து வந்து காஃபியில கலப்பாரு பாத்தீங்களா, சஞ்சய் தத்து. அந்த போதை வேற, இந்த சிகரெட்டை நான் மட்டும்தான் அடிப்பன்ட்டு. படமே டொபாக்கோ ஃபேக்டரி தானே, டொபாக்கோ ஃபேக்டரியில வச்சு போதைப் பொருள் கடத்துறது. இவர் ஏன் காபி ஷாப் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசத்துல வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, படம் அப்படியே வெற்றி விழாவை நமக்கு ஞாபகப்படுத்தும். கமல் படம் தன்னை மறந்துருப்பாருல்ல, அடுத்து பாட்சாவை ஞாபகப்படுத்தும். தேடி பிடிச்சி நான் நேத்தி வரைக்கும் மாணிக்கமா இருந்தேன், இன்னைக்கு பாத்தாங்கிற ரேஞ்சில இன்றவளுக்கு அப்புறம் டூயல் ரோல் சொன்னாங்க. டூயல் ரோல்லாம் இல்ல, எல்லா கேரக்டர்லயும் விஜய் அந்த படியாத தலையோட தான் இருந்தாரு. ஒரே கேரக்டர் தான், எல்லாரும் தலையை சுட்டிட்டு இருக்காங்க. என்னங்க விஜய்க்கு மட்டும் காஷ்மீர் குளிர்ல முடியலாம் நட்டுக்கிட்டு நிக்குதா என்னங்க? எல்லாத்துலயுமாங்க ரஜினியை ஃபாலோ பண்ணுவீங்க. அவராது ஒரு படிய வாரி அப்படி ஆடுறப்ப மட்டும்தான் இதுவாகும். இல்லைங்க, வழுக்க விழுறது பண்ண என் தலையெல்லாம் கழட்டி பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு ஆளா இருப்பேன். பெரிய லெவல்ல திரிஷா மனைவி ரெண்டு குழந்தைங்க, விஜய் சைஸுக்கே ஒரு பையன், 20 வருஷத்துக்கு 20 வயசு பையன், பொண்ணு ஒரு சின்ன குட்டி பொண்ணு, குடும்பம் சுமூத்தா போயிட்டு இருக்கோம். காஷ்மீர்ல கலெக்டரை கொண்டு விட்டு கீழே வந்தா மாட்டிப்போன்னு சொல்லி திருப்பி இது இமாச்சல பிரதேசத்துல திருப்பி மலை மேலேயே ரவுண்ட் அடிப்பாங்க. யாரு மிஸ்கின்? நம்ம சாண்டியும் அந்த கேங்கும். அவங்க எதிர்பாராம இவர் காபி ஷாப் குள்ள போடுவாங்க. யார் அமிச்சது? எதுக்கு அமிச்சது? கடைசி வரைக்கும் விடவே கிடையாது. போலீஸுக்கும் துப்பு இல்ல, நமக்கும் துப்பு இல்ல. அவங்க கேங்ஸ்டர்ஸ், நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கூலிப்படை கொள்ள வருவாங்க.
அதனால அதுக்குள்ள நம்ம போனோம். அந்த சீன்ஸே இல்ல. ஆனா அவங்கள கொண்டதுக்கு ஒரு பெரிய கும்பல், அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல பண்ணி மேய்கிற கும்பல், நம்ம பாம்பு சாந்தி மெட்டிவலி சாந்தியும் இல்லங்க மெட்டிவலி சாந்தி அந்த பண்ணி இதுல எதுக்கு அந்த சீனை வைக்கணும்? இவரை பாத்தீங்கன்னா குதிரை இவரு மார்க்கெட்டுக்கு போயிருப்போம் பாரு, குதிரை ராயத்துல இருப்பாரு, அந்த ஃபைட் இருக்கும். ஒரு பணத்தை வச்சு வீட்டுல அழுவலாம், பண்ணி கூட சேர்த்து அழுவுனக்கு என்ன சீன் இது? உன்ன மண்ணுக்குள்ளார அனுப்ப மாட்டேன்ட்டு பண்ணி இருக்கிற இடத்துல பணத்தை தான் இருக்குங்கிறதுக்கு அவங்க காமிக்கிறாங்க. யாருக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இவரே மண்ணுக்குள்ள போயிட்டாரு, மண்ணுக்குள்ள அமிச்சாங்களா அப்புறம் அது எதுவும் தெரியல. விஜய கொண்டுட்டு தான் மண்ணுக்குள்ளாரன்னு சொல்லுவாங்க. ஆனா சஞ்சய் தத்து விஜய தேடி வர்ற சஞ்சய் தத்து அவரை போட்டு தள்ளுவாரு. அதுக்கப்புறம் ஏங்க ஒரு அப்பம் பிள்ளைக்கு உள்ள தகராறு இவ்வளவு தூரமாங்க விஸ்வரூபம் எடுக்கும்? ஏங்க அவன் தான், நீங்க தான் கேட்டீங்க, அவங்க தான் விஜய் தான் வந்து தங்கச்சியை கொண்டாங்க நரபலி கும்பல் அப்பா அவங்க சித்தப்பாலாம் அர்ஜுன் சஞ்சய் தத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. போய் அவர் காபி ஷாப் வச்சுட்டு இருக்காருனே வச்சுக்கோங்க, போறாரு அது கூட காதுல பூ சுத்தலாம் மாலை சுத்திக்கிறாங்களே, ஏங்க குண்டடி பட்டு செத்து தொலைச்சாரு, எப்படிங்க பொழைச்சாரு என்னங்க அது? குண்டு கிராஸ்ல போச்சு சார், அப்படி நீங்க எடுத்துக்கணும், நாங்க சீன் வைக்க மாட்டோம், புரியுதுல உங்களுக்கு? அவ்வளவு சரி குண்டடி போட்டது விடுங்க, அதுக்கப்புறம் அந்த குடோனே எரியும், இவர் எப்படி போயிட்டாரு? குண்டடி போட்டவும் பொத்துனு கீழே விடுவோம், லைட்டா சிராய்ப்பு வந்துட்டாலே நமக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். போலீஸ் கிட்ட அவர் சொல்றாரு, யார் சொல்றாருன்னா நம்ம பாலு சொல்றாரு, இது மன்சூர்லிகான் சொல்றாரு, கௌதமன் கிட்ட சொல்றாரு, அவரு வந்து இவர் லியோ கிடையாது, அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும், ரெண்டு குண்டு அப்ப பாக்குறப்ப அவங்க அப்பா சுட்டுட்டாரு, அங்கேயே இருந்துட்டாரு, என் கண்ணு முன்னாடி சரிஞ்சு விழுத பார்த்துட்டாரு. ஏன் குண்டடி போட்ட அடையாளம் கூட இருக்காதா? குண்டடி போட்ட அடையாளம் விடுங்க, அப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நெஞ்சில வாங்குறாரு குண்டுலாம், இன்டர்வலுக்கு முன்னாடி புறமுதுகு காட்டுற மாதிரியே விஜய் சீன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த கழுத புடியும் முதுவ பிராண்டும் அந்த சுத்தியலை விட்டு இவர் அடிக்க சொல்லுவாரு நீதிபதிக்கு சாட்சியா, அவரும் முதுவலையே கீறுவாரு. என்னையா விஜயை வச்சு செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனாலும் ஒண்ணுங்க, விஜய் வந்து முன்பாதையில ஒரு மாதிரி இருந்தாலும் பின்பாதையில படத்தை ஃபுல்லா தோல்லே சுமந்துருக்கிறாரு. உண்மையிலே நம்ம படம் பார்த்து வெளிவரணும், அது விஜய் தான் ஒரே காரணம். விஜய் எல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்க கேட்டீங்கல்ல அங்கதான் நீ வந்து நரபலி கொடுத்துட்ட பொண்ண, உன் பிசினஸ் தான் அமோகமா கொடிக்கட்டு பறக்குது, 80 கார் 100 கார்ல வர்ற அளவுக்கு நீ போலீஸ் கிலீஸ் எல்லாம் ஒன்னும் கேட்காது. சஞ்சய் தத்த நீ ஒருத்தனை தேடி வருவ, இமாச்சல் பிரதேசம் மாதிரி ஒரு இன்டீரியர் காட்டுக்குள்ளார, தமிழ்நாட்டிலிருந்து வராங்க, ஆந்திரால இருந்து வராங்க, அத்தனை காருக்கு ஏதோ இப்பதான் நம்ம முதல்வர் சொல்லி ரெண்டு செக் போஸ்ட்ல காசு வாங்காதீங்கன்னு இருக்காரு. ரோட் எல்லாம் போறாண்டு செக் போஸ்ட் போயிருக்கும், அவ்வளவு காசு. சரி விடுங்க, அங்க பாக்குற செக் போஸ்ட் நிக்கிறவங்க சுட்டுட்டு வந்திருப்பாங்க, அதையும் காட்டணுமா உங்களுக்கு? இன்னும் ரத்த வரி வேணுமா? வேணுமா? அதனாலதான் அதெல்லாம் காட்டல. எப்படியோ வந்துட்டாங்க, ஒரு 25-50 காரு வந்து இவர் ஒருத்தரை தேடி பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அதுவும் அங்கேயே சொல்லுவார் தெரியல, பார்த்தியா இருந்தா 4 பேர் போதும், லியோவா இருந்தா நம்ம 3 பேரும் பத்தாவது பாரு. ஆமா பார்த்தியாரு, இவருக்கு எப்படி தெரியும் பார்த்தியா? லியோ தானங்க இவருக்கு தெரிஞ்சவரு, கண்டிப்பா பார்த்தியா இருந்தா 4 பேர் போதும்னு எப்படி இவரா முடிவு பண்றது? அவர் அங்க போவாரு. அது மாதிரி நீங்க கேட்டீங்களே போலீஸ் இல்லையான்றது, ஒண்ணு போலீஸை விட இவங்க தான் நரபலி கொடுத்துட்டாங்க, உன் பிசினஸ் அமோகமா தொடங்க ஓடிட்டு இருக்குது, நீ எதுக்கு திருப்பி லியோ தேடி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்? கண்டிப்பா அவரையும் நரபலி கொடுக்கணும்னு ஒரு சீனை வச்சிருந்தா கூட பரவாயில்ல, தேடி பிடிச்சி அவரை பிடிக்கிறது இல்லாம ஒரு புள்ள பொண்டாட்டி நண்டு சிண்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர் அங்க ஏதோ யாழ்ப்பாணத்துக்குள்ள போன மாதிரி அவர் அங்க கண்ணி வெடிலாம் வச்சுட்டு இங்க கிளம்பி வந்தா அர்ஜுன் அனுப்புன ஆள் அங்க கண்ணி வெடிலாம் போட்டு தள்ளி அதுக்கப்புறம் எங்கடா அந்த புலி, அது பேர் என்னது, ஐயா ஐயா ஐநா ஜம்முன்னு வருதுண்ணா வீட்டுக்குள்ளார இருந்து. ஓ நீ என்னதான் விலங்குகள் பாதுகாப்புக்கு உள்ளவரா இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளார எப்படி ஐநாவை கொண்டு வந்து வச்சிருந்தீங்க? விக்ரம் சீன்ல விக்ரம் குழந்தை உள்ள போய் மறைச்சுக்குவோம், அந்த உள்ள வருவாங்களா, அந்த உடனே அந்த லேடி அந்த ஃபைட் பண்ணுமா, உடனே உன காப்பாத்துவோம், அது ஏசின தூக்கணும் நீங்க வச்சுட்டு. அதே சீன கைதி சீனு விக்ரம் சீனு புஷ்பா சீன் வரும் பாத்தீங்களா, இந்த சம்மர கட்ட கடத்துற அதே லொகேஷன்ல இவங்க வந்து ட்ரிப்பு கடத்துவாங்க. நேர்மையை நீங்க பாராட்டணும், சொல்லிட்டு வரல, இது வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து தூக்குன, இல்ல இல்ல ரெண்டு பிரசன்ட் வருவாங்க. நம்ம இப்படி எல்லாம் வந்து எதுல இருந்து தூக்கணும் நம்ம சொல்லாம, நான் என் படத்துல நான் தூக்கிறேன், அடுத்த படம் என் படத்துல இருந்து தூக்கணும், இந்த படத்துல இருந்து தூக்கணுங்கிறத சொல்லிடுறது. அங்கேயே நீங்க வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட், நீங்க கேஸ் கேஸ் போட முடியாது, நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி பாட்டு
தாமரை பூக்கும் தண்ணிக்கும் ஒட்டாதுன்னு நம்ம விக்னேஷ் போடுவார் பாருங்க, அந்த பசு பொண்ணு ஏதோ ஒரு படம், பாரதி ராஜா படம், அந்த பாட்டுல அந்த ஃபைட் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஃபைட்லாம் ஓகேங்க. அதுக்கப்புறம் கண்ணே பேசுற மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சு ஃபைட் பண்ண விட நம்ம நல்லா இருக்கு. எனக்கு டக்குன்னு பயம் வந்துட்டு, ஏதாவது இஸ்ரேல் பார்டர்ல இருக்கமான்னுட்டு டப்பு டப்புன்னு பாம் வந்து உழுவுது, ராக்கெட் அனுப்புறாங்க, ஒரே துப்பாக்கியில போட்டு அனிருத்தோட குசும பாத்தீங்கன்னா பாருங்க என்னவோ பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தோடையும் ஹைலைட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. ஆமா, என்ன எதிர்பார்க்காத சீன் அது. ஏன்னா விஜய் படத்துல அது இருக்காது, தம் அடிக்கிறார் தண்ணி அடிக்கிறார். இப்ப புதுசா நம்ம பார்த்தோம், தம் அடிச்ச உதவியே திரிஷாவுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறது இதா இருந்தது. ஒரு ஒரு இடத்துல பார்த்தா எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்கும் உள்ள விஷயங்கள் ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு இடத்துல பார்த்தா விஜய்க்கும் எஸ்எஸ்சிக்கும் உள்ள விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு. அது இதுக்கு முன்னாடி படம் அந்த ஃபேமிலி படத்துலயே அந்த சீன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது என்ன படம் வாரிசுல, இதுலயும் அதை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல பார்த்தா உதயநிதி கூட அந்த பண்ணி மேய்க்கிற விஷயம், இந்த டயலாக் இதெல்லாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்ற பாட்டு விஜய்க்கு வரும். ஒரு இடத்துல பார்க்காம பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு பார்த்தாலும் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் உள்ளது பட்டவர்த்தனமா தெரியுது. என்னங்கப்பா சொல்ல வரீங்க, ஒரு போதைப் பொருள் கடத்தறதுல இத்தனை போதை விஷயங்களா? ஆனா விஜயோட துணிச்சலை பாராட்டணுங்க. என் ஹேர் இப்படிதான் இருக்கு, அதை நான் வாராம கூட நான் நடிப்பேன். நடிக்கிறதாகட்டும், அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதாகட்டும், உண்மையாவே அதெல்லாம் பாராட்டணும். ரஜினிக்கு ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கு, அது வந்து பிடிச்சிக்குதுன்னு சில பேர் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த பிறகு நீங்க படம் விஜய் படமா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் படம் பிடிக்கும். ஆனா நீங்க கதை அதுக்கப்புறம் வந்து லாஜிக் மேஜிக் எல்லாம் எல்லாமே கேட்டீங்க, கட்டுப்பாடு அந்த இடத்துலயும் லாஜிக் கிடையாது. ஒரு சீன் போது நீங்க சொன்னீங்களே, இத்தனை செக் போஸ்ட்டை தாண்டி அத்தனை காரை எங்க இருந்தா, அத்தனையும் ஃபாரின் காரு, டபுள் இது போடுவான், எப்படா எடுத்துட்டு போனீங்க இவ்வளவு காஸ்ட் கார் அப்படின்றது. இதெல்லாம் பார்க்காம பார்த்தோம்னா இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கும் பிடிக்கும், விஜய் கவர்ந்து வச்சிருக்கிற அந்த நண்டு சிண்டு வாண்டு குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி படத்தையும் குழந்தைகளுக்கு காட்டணும். ஒரு எம்ஜிஆர் மாதிரி அரசியலுக்கு வர ஆசைப்படுறேன் நீங்க, ஒரு நல்ல கதையம் சொல்ல படம், ஒரு ரத்த பாடம் இல்லாத படம், இதுலயும் நல்ல கதைகளை வைக்கலாம், இந்த இதுலயே வைக்கலாம், இன்னும் எதுலயே வைக்கலாம், எதுலயே வைக்கலாம், அடிக்கடி கொட்டி கடையில அந்த பான் மசாலா வித்தாலே புடிச்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு கைதியை பார்த்துட்டு வந்தோமா, விக்ரமை பார்த்துட்டு வந்தோமா, லியோவை பார்த்துட்டு வந்தோமான்னு தெரியல. அது கிளைமாஸ்ல கமல் அந்த டயலாக் பேசின பிறகு விக்ரம் விக்ரம்னு அந்த பாட்டு பாட்டுல வேற வரும் இல்லைங்களா? படம் முடிச்சிட்டு என்ன படம் நம்மளே தலையை போட்டு சொரிஞ்சுட்டு தான் வரான்னு இருக்குது. அதோட சட்ட கவலை எப்படி தூக்கி பார்த்தோம்னா விஜய் மாதிரி தம் வர மாட்டேங்குது, ஃபயர் வர மாட்டேங்குது, ரத்த வாட வருது, அவ்வளோ ரத்தம். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லோகேஷ் கனகராஜ், விஜய் சார் நீங்களும். இப்போ எனக்கு வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்றதில்ல வந்து நான் மாற்றுக்கிறது உடையவன், ஆனாலும் வர நினைக்கிற நீங்கள் இன்னும் கொஞ்சம் சமூகத்துக்கு தேவையான படத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.